இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஒபிசி பட்டியலை மாநிலங்களே தயாரித்துக் கொள்ள அனுமதி வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று நீண்ட விவாதத்திற்கு பிறகு நிறைவேறியது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் சாதிகளை சேர்ப்பது தொடர்பான அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்கும் அரசியல் சாசனத்தின் நூற்று இருபத்தி ஏழாவது திருத்த மசோதா மீது மக்களவையில் நேற்று விரிவான விவாதம் நடைபெற்றது பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி கடந்த பதினைந்து நாட்களாக நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்கி வந்த நிலையில் மக்களவையில் நேற்று இந்த மசோதா குறித்த விவாதத்தில் அக்கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தை தொடங்கி வைத்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இதர பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தின் நலனுக்காக இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஆதரிப்பதாக தெரிவித்தார் இட ஒதுக்கீட்டின் வரம்பை உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் விரும்புவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவாதத்தில் கலந்து கொண்ட திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு ஒதுக்கீட்டு வரம்பை ரத்து செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டார் இந்த மசோதாவை கொண்டு வந்ததற்காக மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்காக நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டுவந்ததாக பிஜேபி உறுப்பினர் சங்கமித்ரா மௌரியா குற்றம் சாட்டினார் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது மசோதாவுக்கு ஆதரவாக முன்னூற்று எண்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் மசோதாவுக்கு எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை இதேபோல் தேசிய ஹோமியோபதி ஆணைய சட்டத்திருத்த மசோதா இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டத்திருத்த மசோதா ஆகியவையும் மக்களவையில் நேற்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன இதனிடையே மாநிலங்களவையில் பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக அவையை ஒத்திவைத்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அளித்திருந்த நோட்டீஸ்களை மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று நிராகரித்தாா் இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது